இருக்குவாங்க. இன்னைக்கு பொழுது JFW-ஓட என்னுடைய என்ன பத்தி, என்னுடைய ஆசைகள், என்னுடைய பேஷன், என்னுடைய உலகம், நான் நேசிக்கிறது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படி ஷேர் பண்ணுறதுக்கு JFW எனக்கு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததை பற்றி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு வந்து தி எடிட்டர் ஆஃப் JFW வந்து பீனா இஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்ட் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணலை இது வரைக்கும் எங்கேயுமே. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நான் ஷேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கே வந்து இதையெல்லாம் வந்து மறுபடியும் எனக்கே சொல்லிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்குது. என்னோடய வீடு, என் வீட்டில் நான் எதை நேசிக்கிறேன், அப்புறம் என்னோடய பேஷன், வீட்டுக்கு மேலே நான் வச்சுருக்கிற டிசாஃப்ட் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட், என்னுடைய டாட்டர்ஸ், என்னுடைய ஹஸ்பண்ட், நான் என்ன சாப்பிட விரும்புகிறேன், நான் சமைக்கிறது, என் கிச்சன், என்னோடய ஸ்விங் ரூம், என்னோடய சாமி ரூம், இதெல்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஷுட் ரியலி தேங்க் JFW ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. மாளிகை, வசந்த மாளிகை. அந்த அளவுக்கு அவருக்கு இந்த ரூம்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய ரீட் பண்ணுவாரு, நிறைய டிவிடி பார்ப்பாரு, லைக் அந்த ஒரு லைப்ரரியே இருக்கு, அவ்வளோ புக்ஸ். ஹி லவ்ஸ் ஆல் திஸ். அண்ட் அவருடைய பெரிய பேஷன் வந்து பெயிண்டிங். ஸோ இதெல்லாமே அவருடைய பெயிண்டிங் தான். ஸோ ஒரு பெயிண்டர்ஸ் ரூமுடைய எல்லாமே இங்க இருக்கு. எனக்கு வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிற விஷயம் அவர் பெயிண்ட் பண்றது. சில நேரம் வந்து சில பெயிண்டிங் எல்லாம் அப்படி பாதிலே இருக்கும், சில பெயிண்டிங் எல்லாம் எப்போ முடிப்பாரு, அதனுடைய ஃபினிஷ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு பேஷன் அவருது பெயிண்டிங்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் வச்சு ஒரு எக்ஸிபிஷன் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரூம்ல தான் நான் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் பெருமை, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவார்டு வாங்கினது, என்னுடைய சாதனை எல்லாமே ரொம்ப ரசிக்கிறதும் அவர் தான். ஸோ என்னோடய அவார்ட்ஸும் எல்லாம் இங்கே தான் இருக்குது, ஃபுல்லாக புக்ஸ்லேருந்து எல்லாமே. திஸ் ரூம் இஸ் ரியலி வெரி காட்லி ஆக்சுவலி. ஹஸ்பண்டுடைய ஒரு ரூம் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி அவர் இப்போ நாள் முழுக்க நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கோம்னா நாள் முழுக்க அவர் அந்த ரூமில் தான் இருப்பார். அதே மாதிரி நாள் முழுக்க நான் இந்த ரூமில் இருக்கேன் அப்படின்னா அது இந்த ரூம் தான். திஸ் இஸ் மை ரூம் வேர் ஐ எம் ஹியர் ஆல் ஹோல் டே. என்னுடைய ஃபேவரட் பிளேஸ், என்னுடைய ஸ்விங் ரூம். இதுதான் என்னுடைய ஃபேவரட் மெஷின். இதில் தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸும் தைப்பேன். இந்த ப்ளவுஸும் இதில் தான் தைச்சேன். டெய்லி என் பசங்க காலேஜுக்கு போட்டுக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே இதில் தான் தைப்பேன். அப்புறம் இதில் இது பாருங்க, திஸ் இஸ் அ ஃபேஷன் மேக்கர் மெஷின். இந்த மெஷினும் மெஷினுக்கும் ஒரு கவர் போட்டிருக்கேன், அதுவும் நான் தைச்ச கவர், எம்ப்ராய்டரி போட்டு. ஸோ ஃபேஷன் மேக்கர். அப்புறம் வந்து இது வந்து நான் பண்ண அப்ளிக் ஒர்க். அது வந்து ஒரு பட்டன் சூயிங் மெஷின். இது ஒரு ஹேண்ட்மேட் டால். இந்த டால் வந்து கையால் செஞ்ச ஒரு பொம்மை, ஹேண்ட்மேட். இது அது வந்து பட்டன் அடிக்கிற மெஷின். இது என்னுடைய அமெனிட்டிஸ், சூயிங் அமெனிட்டிஸ். அந்த பக்கம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் மை, இது வந்து என்னுடைய இதுக்கு, இது வந்து ரெண்டும் டாய் தான். ஆனால் இது ரெண்டுமே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச, நான் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டில் இருந்தது, அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி இதை வாங்கிட்டு விட்டேன். அவ்வளோ பிடிச்சது இருக்குது. இது எனக்கு கிஃப்ட், என் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. ஸோ தீஸ் டூ ஆர் தட். அண்ட் திஸ் இஸ் மை ஓவர்லாக் மெஷின். திஸ் இஸ் மை ஓவர்லாக் மெஷின். அதுவுமே வந்து எல்லாமே கிளீனாக டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்ட கவர் வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி கொடுத்த ஒரு வாழ்த்து மடல், கிளாஸை பற்றி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு எழுதின ஒரு வாழ்த்து மடல். உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுல. ஐ எம் ரியலி ரியலி ப்ரௌட். ஸோ இதெல்லாமே சூயிங்கான விஷயங்கள் தான். ஸ்டாக் பண்ணி வச்சு தைக்கிறது மை ட்ரீம், மை பேஷன். எல்லா வீட்லேயும் சாமி ரூமுக்கு நிறைய
நிறைய வேல்யூஸ் இருக்குது. அது அந்த வேல்யூவோட எங்கள் வீட்டு சாமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வேல்யூ இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் ஒரு ஹிந்து, நான் ஒரு ரோமன் கேத்லிக். இந்த மாதிரி ஒரு ரிலிஜன், ரெண்டு ரிலிஜன் இருந்து கூட எங்களுக்கு இப்போ 22 இயர்ஸ் ஆச்சு, ரிலிஜனை பற்றி ஒரு பேச்சு கூட எங்கள் வீட்டில் இன்னைய வரைக்கும் வந்தது கிடையாது. என் பசங்களுக்கு அவங்க என்ன ரிலிஜன் கேட்டால் அவங்க பதிலே சொல்லாமல் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ரிலிஜன்னு சொல்லி தெரில, ஆல் அப்படிம்பாங்க. ஏன்னா நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், நீங்கள் வந்து ஒரு சைனாக்காரனை கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு ஓகே மாமே. அந்த அளவுக்கு நாங்கள் ஓப்பன், எங்களுக்கு எல்லா ரிலிஜனும் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று. எல்லா கோவிலுக்கும் போவேன், என் தர்காவுக்கு போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன். எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான். எல்லாமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். எல்லா ஃபெஸ்டிவலும், ரம்ஜான்லேருந்து தீபாவளியிலேருந்து கிறிஸ்மஸ்லேருந்து ஈஸ்டர்லேருந்து எல்லா ஃபெஸ்டிவலும் கொண்டாடுவோம். சாமி ரூம் பாருங்கள், எல்லா சாமியும் பார்க்கலாம். சாமி ரூமில் ஐ ஷுட் டாக் அபவுட், முதல்ல ஜீசஸ் ஃபோட்டோகிராஃப் பற்றி சொல்கிறேன். இது வந்து என் ஹஸ்பண்டுடைய பெயிண்டிங், அவர் வரைஞ்சது. நான் எப்போ நினைப்பேன், ஒரு ஹிந்து, அவர் ஒரு ஹிந்து, ஆனால் என்னை விட அவர் பைபிள் படிச்சிருக்கார். அவர் ஒரு ஹிந்து, என்னை விட சாமியை அவர் எவ்வளோ மனசில் இருந்தால் இப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப், இவ்வளோ லைஃப், அந்த கண்ணில் எவ்வளோ ஜீவன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். உண்மையான ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அவர்கிட்ட நான் பார்ப்பேன். ஐ ஆம் ரியலி லக்கி டு கெட் அ ஹஸ்பண்ட் லைக் தட். சாமி பாருங்கள், இதில் சாமி, இது வந்து என்னுடைய அம்மாவோடைய ஃபோட்டோகிராஃபு. எங்கள் அம்மா வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு சாமி. எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இன்னி வரைக்கும் என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அம்மாவுடைய கைடன்ஸ் தான் காரணம். அதே மாதிரி பாருங்கள், அரவிந்த் அம்மா, பாண்டிச்சேரி அரவிந்த் அம்மாவுடைய ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அப்புறம் பிள்ளையார், எல்லாமே இருக்குது பாருங்கள். முருகன், அம்மன், இங்கே பாருங்கள் சாய்பாபா, எல்லாமே இருக்குது. எல்லா சாமி, இல்லாத சாமியும் இல்லை, எல்லா சாமியும் இருக்குது. எல்லா சாமியும் வேண்டிப்போம், எல்லா சாமியும் வச்சுப்போம், எல்லா சாமியும் வேண்டிப்போம். எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அம்மா ஃபோட்டோ சாமி கூட வைக்கக்கூடாது, என்னென்னமோ ரூல் பேசுவாங்க, எந்த ரூலும் கேட்க மாட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்மன் சிலை. இது நான் இது என்ன பண்ணுவேன், இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா கொண்டு போய் பேக்யார்டில் வச்சு, எங்கள் துணி துவைக்கிற கல் மேலே வச்சு, தண்ணியெல்லாம் ஓஸ் பைப்பெலாம் அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு வருவேன். இப்படிலாம் சாமியை செய்யக்கூடாதுப்பாங்க. ஏன் செய்யக்கூடாது, சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்ளீனாக இருக்கணும், நான் செய்கிறேன். நான் அப்படி செஞ்சு தான் இவ்வளோ நாள் இதெல்லாம் தொடச்சிக்கிட்டு வச்சுருக்கேன். சாமி என்ன நல்லா தான் வச்சுருக்கு. எனக்கு அதான் கான்செப்ட் ஆஃப் சாமி. சுவாரஸ்யமான ரூம் கூட்டிட்டு போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூம், எஸ், மை ஃபேவரட் கிச்சன். திஸ் இஸ் மை ட்ரீம் வேர்ல்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் இதுதான், எங்கள் கிச்சன். என்னோட ஃபேவரட் பிளேஸ். எனக்கு ரொம்ப குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஒன்றொன்றும் தொடச்சி தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். எல்லாமே க்ளீனாக இருக்கணும். ஒவ்வொரு வேலை சமையல் முடிஞ்சும் எனக்கு கிச்சன் இப்படி இருந்தால் தான் அடுத்த வேலை குக்கிங்க்கே நான் உள்ள நுழையவுக்கே எனக்கு பிடிக்கும். எல்லாமே எல்லாமே ஐ லவ் ஆல் திஸ். இது எல்லாமே இதை நீங்கள் பார்க்கணும். இப்போ எல்லா வீட்லேயும் கிரைண்டர் இருக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது. ஆனால் அந்த கிரைண்டருக்கு ஒரு கவர், அதில் ஒரு எம்ப்ராய்டரி போடுவேன் நான். அதுதான் என்னுடைய பைத்தியம். சி, திஸ் இஸ் மை மைக்ரோவேவ் ஓவன். அந்த மைக்ரோவேவ் ஓவனுக்கு கவரில் எம்ப்ராய்டரி போட்டுட்டேன். இதெல்லாம் நானே தைச்சேன். எம்ப்ராய்டரியும் நானே தைப்பேன், இந்த கவரும் நானே தைச்சிருக்கேன். இது எங்களுடைய பேக்கிங் ஓவன். இந்த பேக்கிங் ஓவனுக்கும் ஐ மேக் அ கவர் அண்ட் ஐ மேக் தி எம்ப்ராய்டரி ஆல்சோ. அண்ட் சி மை காஃபி மேக்கர். எல்லாமே யூனிஃபார்மாக எல்லாத்துக்கும் கவர், எல்லாத்துக்கும் ஒரு எம்ப்ராய்டரி. இதெல்லாமே ரொம்ப எனக்கு ஆசை. இதெல்லாம் பயங்கர இன்னும் ட்ரீம். அண்ட் திஸ் இஸ் மை கிச்சன். அண்ட் எல்லாம் அதாவது எனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம் இது. ரொம்ப பிடிச்சமான ஒரு ஏரியா மை கிச்சன், மை ஸ்டோர் ரூம். எல்லாத்துலேயும் சில கிளம்சினஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃபி ஐ ஷுட் சே, அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கின அந்த ஒரு கோல்டன் மூமெண்ட். வெரி ப்ரவுட் ஆஃப் தட் ஃபோட்டோகிராஃப். அதுவும் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரொஃபைல் அனுப்பும்போதும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படி தான் அனுப்பினேன் நான் ஃபார் செலெக்ஷன் இதுக்காக. அப்படிலாம் அமிச்சும் எனக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிடைச்சது வந்து என்னுடைய பெரிய ஒரு இட்ஸ் ரியல் லக். ஸோ அதனால் எனக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் 2010 எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது ஃபார் த ஃபிலிம் தென்மேற்கு பருவக்காற்று. அண்ட் அதில் வந்து சீனு ராமசாமி இயக்குனருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் தி அவார்ட் பிரஃப், வெரி ப்ரௌட். அதில் இது வந்து எனக்கு இன்னொரு ரொம்ப பெருமையும் ரொம்ப சந்தோஷமும் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃப் என்னென்னா, அதாவது என்னென்னா, எனக்கு ஸ்டேட் அவார்ட் எம்டன் மகனுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஸ்டேட் அவார்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு வாங்கினது. அதில் வந்து கலைஞர் அவர்கள் தான் அப்போது ஹியர் கிவன் மீ தி அவார்ட். எனக்கு ரொம்ப இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெரிய பைத்தியம் என்னென்னா, ரஜினி சாரோட பெரிய ஃபேன் நான், பைத்திய ஃபேன். அவர் பக்கத்தில் உட்காந்து அவார்டு வாங்கினேங்கிறதுல தான் இந்த சிரிப்பில் வந்து ஒரு
என்ன சொல்றது 90% சிரிப்புக்கு காரணம் அதுதான், அவ்வளோ பைத்தியம் எனக்கு. ஸோ அது ஒரு பெரிய கோல்டன் மூமெண்ட் இருக்கு. ரியலி வெரி நைஸ், வெரி ஹாப்பி. என்னுடைய ரெண்டு டாட்டர்ஸ் பிரியதர்ஷினி சாந்தினி ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் இயர் சின்னவ வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, பெரியவ ஃபைனல் இயர் படிக்கிறா. ரெண்டு பேருமே வந்து எப்படின்னா என்னுடைய டிசைனர்ஸ், என்னுடைய பெரிய மாரல் சப்போர்ட் எல்லாமே என் டாட்டர்ஸ் தான். அண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நான் வந்து அம்மாவாக நடிக்கிறேன், அவங்களுக்கு நிஜமாகவே நான் அம்மா. அப்போது அவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி, உங்கள் அம்மா வந்து சினிமாலேயும் சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் நேர்லேயும் இருப்பாங்களா அப்படின்னு என் பசங்க வந்து சொல்லுவாங்க. இதுக்கு நான் என்ன பதில்மா சொல்கிறது அப்படின்ட்டு. அதனால் நான் ஆமாம், எங்கள் அம்மா அப்படி தான்பாங்க, உண்மையாகவே நான் அப்படி தான். வீட்லேயுமே வெரி ரொம்ப ஜாலி தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், பயங்கர கலாட்டா எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த டிசிப்ளினும் இருக்கும், பயங்கர டிசிப்ளினும் தான், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. இதில் பசங்கள்லாம் கேட்பாங்க, எல்லாம் வெளியில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், உங்கள் அம்மா மாதிரி அம்மா தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. என் பசங்களுக்கு ஒரே பெருமையாக இருக்கும், வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, அம்மா எல்லோரும் சொல்கிறாங்கம்மா அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி அம்மா தான் வேணுமா, சினிமாவில் பார்த்த அம்மாவை பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து உங்களை மாதிரி அம்மா தான் வேணும்னு அவங்க அம்மா கிட்டலாம் சொல்கிறாங்களாம், அதனால அவங்க அம்மாவுக்கு உங்களை பார்க்கணுமா, இப்படிலாம் என் பசங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு பேசுவாங்க. எனக்கு வந்து அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு நிஜமாகவே உணர முடியாது, ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு நம்மளால் வந்து நல்லது, நம்மளால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நம்மளை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து இட்ஸ் அ ரியல் குட் ஃபோட்டோகிராஃப் ஐ ஷுட் டாக் அபவுட். என்னென்னா இவர் தான் எங்களுடைய அப்பா. ஹீ இஸ் 90+ எங்கள் அப்பா. என்னுடைய டாட்டர்ஸை வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆகி வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரெக்னென்ட் ஆன ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே எங்கள் அப்பாவை வந்து எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி என் கூட கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போலேருந்து எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க, எங்கள் பசங்க சொல்லுவாங்க, யோசோ லக்கிமா கல்யாணம் ஆகி 22 வருஷம் உங்கள் அப்பாவோடே நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்ட்டு. எங்கள் அப்பா என் கூட தான் இன்னும் இருக்காரு, என் பசங்களை வளர்த்துனது எங்கள் அப்பா தான். ஸோ அதனால் அவருக்கு 90 இயர்ஸில் ஹாப்பி 90 சொல்லி இதை பண்ணாங்க என் பசங்க. இதில் இருக்கிற பிக்சர்ஸ் பூரா ஒரு கொலாஜ், நாங்கள் பல தடவை பல தருணத்தில் எடுத்த பல ஃபோட்டோகிராஃப்ஸை கொலாஜ் பண்ணி பசங்க பண்ண ஃபோட்டோகிராஃப். எங்கள் அப்பா வந்து என்னோட பேசும்போதெல்லாம் சீரியஸாக பேசுவார், ஆனால் என் பசங்களோட பேசும்போது தான் இந்த சேட்டையெல்லாம் பண்ணுவார். ஆல் திஸ் இதெல்லாம் எங்கள் அப்பாவை நான் பண்ணுங்கப்பான்னு சொன்னால் பண்ண மாட்டார், எப்போமா அப்படிம்பார். ஆனால் பாருங்கள் என் பசங்களோட சேர்ந்து பாருங்க என்னென்ன பண்ணியிருக்க பாருங்க, எல்லாம் அவங்க என்ன செஞ்சோனாலும் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு தாத்தா அண்ட் பேத்தி வந்து அப்படி ஒரு யூனிட்டி, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஜாலி. இது எல்லாமே பெயிண்டிங்ஸ், அவரோட பெயிண்டிங் தான், அவரோட பேர் பதிக்கப்பட்ட ஃபோட்டோஸ் பெயிண்டிங்ஸ், வெரி நைஸ் பிக்சர்ஸ். ஒன்று ஒன்றுக்குமே நான் கேட்பேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பேன், எனக்கு அந்த அர்த்தம்லாம் கண்டுபிடிக்க தெரியாது, ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லுவார் அவர், இது ஒரு பிக்சர் இதுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லுவார். பட் எனக்கு அந்த அர்த்தம்லாம் எனக்கு ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். But I feel it's something really great. உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போகிறேன், அதாவது எங்கள் வீட்டுக்கு மேலே என்னுடைய பேஷன் டி சாஃப்ட் டிசைனிங் ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ஒரு இன்ஸ்டிடியூட், ஃபேஷன் டிசைனிங் கனெக்டடாக ஒரு இன்ஸ்டியூட் நடந்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டெய்லரிங், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நிறைய விமனுக்கு இந்த நாள் பெனிஃபிட் ஆகணும், உண்மையில் இதுதான் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ விமன் வந்து நம்ம வந்து கல்யாணம் ஆச்சு, இவ்வளோ நாள் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோம், நமக்கு என்ன அடுத்தது அப்படின்னே ஒரு ஃப்யூச்சரை பற்றியே நினைக்காதவங்க கூட எங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்து இப்போ ரொம்ப நல்ல லைஃப்பில் நானும் சம்பாதிக்கிறேன், என்னாலையும் சாதிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நிறைய விமன் இருக்காங்க. உண்மையான அது எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட், ரொம்ப பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் அதையும் பார்க்கணும். இவங்களால நிறைய பேர் என்னுடைய டீச்சர் சொல்லுவாங்க,
நிறைய தொழில் அதிபர்களை உருவாக்குறோம் மேடம் அப்படிம்பாங்க. அதாவது எத்தனையோ விமன் வந்து என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையிலன்னு தெரியாதவங்க தான் இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த பிறகு எவ்வளோ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான மனசு வேணும். ஸோ என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கிற பவர் என்னோட சக்தி இனிமேல். ஸோ ஐ ஷுட் ரியலி தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ சச் எ நைஸ் செட் ஆஃப் டீச்சர்ஸ். இது ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் JFW சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.